பவி, அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும். பாருங்க, லாங் பீன் அறுவடைக்கு வந்திருக்கு. ஒரு நாலு காய் வச்சுக்கலாம். கீழே ஒரு சின்ன தொட்டில் தான் வச்சுருக்கு. கீழே வரைக்கும் பாருங்க, நாலு காய் நிற்குதுங்க. அறுவடை பண்ணிக்கலாம். இதா அடுத்தது தக்காளி ரெண்டு பறிச்சுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். வானம் பார்த்த மிளகாய் அன்னன்னைக்கு தேவையானது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாங்க. பாருங்க, இங்கே ஒரு தக்காளி இருக்கு. ஒரு மூணு தக்காளி இருக்கு. அதான் இந்த ஸ்டார் ஃப்ரூட் தொட்டிகளை இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த தக்காளி அதெல்லாம் நல்லா பெருசாகிட்டு வருது எல்லாம். ஒரு பச்சை நீட்ட கத்திரி, பழைய செடி. இதெல்லாம் பிஞ்சா இருக்கு, அப்புறம் பறிச்சுக்கலாம். அதோட செர்ரி ஒன்று பறிச்சுக்கலாம். அப்பப்போ பறிச்சு பறிச்சு சாப்பிட்றதுங்க பழவாக. மல்பெரி கொஞ்சம் பறிச்சுக்கலாம். பாருங்க, தக்காளி, மல்பெரி, பச்சை மிளகாய் நாலு, பீன், லாங் பீன் நாலு. பாருங்க, ஆடிப்பட்ட காய்கறி காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போட்ட செடிகள்லாம் அன்னைக்கு கோவக்காய் பிச்சேன். இங்கே பாருங்க லாங் பீன், லாங் பீன் ஒரு நாலு காய்ச்சிருந்தது. மல்பெரி, பச்சை மிளகாய் இன்றைக்கி தேவையானது பறிச்சிருக்கோம். தக்காளி, இது பழைய செடி, கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய். இன்னும் குண்டு கத்திரிக்காய் இருக்குது, நாளைக்கு பறிச்சுக்கலாம். பாருங்க, இன்றைய சமையலுக்கு இது தான் கிடச்சிருக்கு. உனக்கு கீரை இருக்கு, அப்புறமா போய் பறிச்சு வரணும். நம்ம தோட்டம் பார்த்தீங்களா, நல்லா பசுமையாக ஆயிடுச்சு.
ஆடிப்பட்டத்துக்கு. வாங்க, ஒரு குண்டு கத்திரிக்காய் ரெண்டு இருக்கு, பறிச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு. ரெண்டு குண்டு கத்திரிக்காய், ஒரு லாங் பீன் இருக்குங்க, அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சிட்ருக்கு. வாங்க, தக்காளி இருக்குது. அன்னைக்கு ரெண்டு டைம் பறிச்சிட்டேன், இப்போ ஃபுல்லாக கொடுத்துருக்கு. அடுத்து இங்கே ரெண்டு தக்காளி, மூணு தக்காளி இருக்குது. ரோஸ் செடிக்குள்ளே வந்த செடி பாருங்கள், லாங் பீன் கீழே வரைக்கும் தொங்குது. இது அறுவடை பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு காய் பிச்சுக்கலாம். பாருங்க, இது அடுத்தடுத்த நாள் வரும் நாட்களில் பறிச்சுக்கலாம். நிறையா பிஞ்சிருக்கு. இங்கே இருக்கு, அடுத்தது பீக்கிங்காக விட்டுருக்குங்க. இது ஒன்று பை போட்டு கட்டி விட்டுருக்கேன். பாருங்க, இங்கே ஒரு செடியில் இருக்கு கராமணி, லாங் பீன் கராமணி. இதையும் பறிச்சிரும், ஒன்று பறிச்சிரும். இது பாருங்க, இதெல்லாம் அடுத்து பறிச்சுக்கலாம். இங்க ஒரு தக்காளி இருக்கு.
இன்றைக்கி பாருங்கள், இன்றைய அறுவடை லாங் பீன். போதுங்க, ரெண்டு பேர்த்துக்கு இது. இன்னும் நிறைய நிற்கிது காய். அப்புறம் குண்டு கத்திரிக்காய், தக்காளி, முந்தானே தோறு அறுவடை பண்ணணுங்க. சும்மா ஒரு நாலு காய், அதுக்குள்ளே இவ்வளோ காய் பெருசாகிடுச்சு. பரவாயில்ல, காய்கள்லாம் அறுவடைக்கு வந்துடுங்க. இன்னும் பீக்கங்காய் நிற்கிது, அதுவும் ரெண்டு நாளில் பெருசாயிரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஹாலில் போடுங்க. நன்றி, வணக்கம்.